நமசிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் கோவில் நகரம் யூடியூப் சேனல் வழியாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் 27 நட்சத்திரங்களுக்கும் ஒரே பரிகார ஸ்தலமான சங்கடங்கள் தீர்க்கும் ஸ்ரீ சரபசூலினி ஸ்ரீ அஷ்ட பைரவர் திருக்கோயிலை தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்த கோயிலில் விசேஷங்கள் நிறைந்து இருக்கு. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆனால் வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலில் உள்ள முக்கியமான தெய்வங்கள் என்ன என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல ஸ்ரீ அருள்மிகு காமாட்சி அம்ம சமேத கைலாசநாதர், ஸ்ரீ சரபசூலினி, ஸ்ரீ அஷ்டபைரவர், ஸ்ரீ வாராகி அம்மன், ஸ்ரீ மங்கள சனீஸ்வர பகவான், ஸ்ரீ மகாகால பைரவர் மற்றும் மகாமேரு. இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கும்பகோணத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் பிளாஞ்சேரி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலோட முக்கியமான, அதாவது இந்த கோயிலை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கண்ணன் குருக்கள்கிட்ட நம்ம இந்த கோயிலை பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இப்போ நம்ம ஆத்தங்கிற ஆலயமானது ரொம்ப சாமி பிரியமான, பழமையான, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆலயமாகும். அதாவது இங்கே வீட்டிருக்கக்கூடிய தயாரானவர் சரபசூலினின் பேர், சூரிய துர்கா சரபசூரியின் பேர். அம்பாலானவள் கர்ம வினைகளெல்லாம் தீர்க்கக்கூடியவள். இரண்யகசபை நரசிம்மர் மதம் செய்த பின்பு அவருடைய குருதியை பருகியதால் அவருக்கு அடங்காத கோபம் ஏற்பட்டு தன் கண்ணுக்கு புலப்படும் அனைத்தையும் உண்ணக்கூடிய அளவுக்கு கோபம் ஏற்பட்டது. அந்த கோபத்தை சாந்தப்படுத்துவதற்காக இவரும் அவதாரம் கொண்டு தன்னுடைய இரு கைகளால் நரசிம்மத்தை அணைத்து அவரை சாந்தப்படுத்தினார். அவரை சாந்தப்படுத்தும் பொழுது சரபேஸ்வரருக்கு 2 சக்திகள் துணை புரிந்தன. வலதுபுறத்தில் சூரிய துர்க்கையும், இடதுபுறத்தில் அதரவண பத்திரகாளி என்று சொல்லக்கூடிய பிரத்திங்கரா தேவி. அந்த 2 சக்திகள் தான் சரபேஸ்வரனுடைய 2 பத்தினிகளாக விளங்குகின்றன. இந்த பிராச வளஞ்சேரி என்று சொல்லக்கூடிய பிளாஞ்சேரியில் எழுந்திருக்கக்கூடியவர் சூரணி துர்கா என்று சொல்லக்கூடிய சரபசூலினியாகும். அம்பாளுடைய ஒரு தனி கருணை என்னவென்றால், நம் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எல்லாம் மூலாதாரமாக, மூல காரணமாக இருக்கக்கூடியது கர்ம வினைன்னு பேர். அந்த கர்ம வினை எப்படி நம்முடைய செல்வங்கள்லாம் நமக்கு வந்து சேருமோ, அதே போல நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான கர்ம வினைகளும் நம்மளை வந்து சேரும். அது அந்த கர்ம வினைகள் சேரும் பொழுது குழந்தைகள் நல்லா படிக்க மாட்டா, இல்லை நல்லா படித்தா உத்தியோகம், நிரந்தர உத்தியோகம் கிடைக்காது, திருமண பாக்கியம் கிடைக்காது, குழந்தை செல்வம் கிடைக்காது, குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்காது, அபமிருத்தி தோஷங்கள்னு சொல்லக்கூடிய ஆயுள் குறைபாடுகள் இருக்கும். இதற்கெல்லாம் நம்ம மூலாதாரமாக பார்க்கணும்னா கர்ம வினை தான். அப்பேற்பட்ட கர்ம வினையை களையக்கூடியவளை தான் இங்கே இருக்கக்கூடிய சூரணி துர்கா. அதே போல் எல்லா விதமான சத்ரு உபாதைகளையும், திருஷ்டி தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவள். அம்பாளுக்கு இங்கே வேற உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு கண்கண்ட காட்சி என்னன்னா, வெள்ளிக்கிழமையில் மாலை 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ள அருள்வாக்கு கேட்கப்படும். பக்தர்கள்லாம் வந்து தங்களுடைய குறைகளை சொல்லி அதுக்கு பரிகாரம் கிடைக்க வேண்டும்,
கட்ட இருக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகவும் கொடுத்தாக அம்பாள்கிட்ட எலுமிச்சை மலை வச்சு உத்தரவு கேட்பாங்க. எலுமிச்சை மலை அம்பாள் மேலே சிறைசில் வைத்து உத்தரவு கேட்கும் பொழுது அந்த எலுமிச்சை மலம் தானாக அம்பாள் உத்தரவாக இறங்கி ஆலயத்தின் ஐதீகம். அதே போல் பிராச முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அம்பாள், அதாவது அத்ரி முக்ஷ வசிஷ்ட கௌதம காசியப ஆங்கிரீஷன் சொல்லக்கூடிய சப்த ரிஷிகள், அந்த சப்த ரிஷிகளில் அத்ரி மகரிஷியோட புதல்வர் தான் பிராசமுனி. அந்த பிராசமுனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 1008 பௌர்ணமி தினங்களில் ஜெயமங்களா ஹோமம் செய்து அவருடைய கர்ம வினை நீங்கியதாக கோயில் மகாத்மியம், அதாவது ஊழி காலத்திலே எல்லா விதமான யுக பிரளயம் ஏற்பட்டு எல்லா விதமான ஜீவராசிகள்லாம் அழியும் காலம் வரும் பொழுது பிரம்மதேவர் சப்த ரிஷிகளையும் அழைத்து கருணாமூர்த்தியாக விளங்குகின்ற எம்பெருமானை தியானம் செய்து அவருக்கு அவர் மேல் தவம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் காத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படி என்று ஆணையிடுகிறார். அதனை ஏற்று சப்த ரிஷிகளும் ஒரு இடத்தை தீர்மானம் செய்து யாகம் செய்ய முயற்சி செய்கிறார்கள். அத்ரி மகரிஷியின் புதல்வரான பிராசமுனிவரும் தானும் இந்த லோக நன்மைக்காக இந்த தவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார். உன்னுடைய கர்ம வினையானது தீரவில்லை, ஆகையினால் எங்களுடன் இணைந்து நீ அந்த தவத்தை மேற்கொள்ள இயலாது என்று கூறினார்கள். அதனால் மனம் வருந்திய அவர் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாள் சமேத கைலாசநாதனை வழிபாடு செய்து தவம் மேற்கொள்கிறார். அழகாக விரைவாக பேசினாங்க கண்ணன் குருசாமிகள். இப்போது அஷ்டபரவரை பற்றி சொல்கிறாங்க, அது என்னன்னு கேட்கலாம் வாங்க. அஷ்டாங்க பைரவர், அஷ்ட பைரவர்களே முதலாவதாக இருக்கக்கூடியவர். இவருடைய வாகனம் என்னன்னா அன்னப்பறவை, அச்சமாலை கமண்டலம் பற்றி கபால ஹஸ்தத்தோடு இருக்கக்கூடிய பைரவர், நல்ல கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடிய பைரவர், நல்ல புத்தி நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடிய பைரவர். அதே போல் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சந்திர தசை சந்திர புத்தி நடப்பவர்களும் வழிபட வேண்டிய பைரவராகும். இந்த பைரவரை வழிபாடு செய்தால் மன அமைதியும் மன சந்தோஷமும் எப்போதும் ஏற்படும். அதே போல் சில குழந்தைகள்லாம் ஒரு 3 வயசு 4 வயசானாலும் பேச முடியாமல் இருப்பார், அந்த மாதிரி உள்ள குறைபாடுகளை கூட இந்த பைரவ வழிபாடு செய்தால் நல்ல வாக்கு வன்மை ஏற்படும். ஜோதிடர்களுக்கும் அல்வாக்கு கூறுவர்களுக்கும் வாக்கு வன்மையை கொடுக்கக்கூடிய பைரவர் அசிதாங்க பைரவர். இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நம் பைரவமானவர் ருடு பைரவர்னு பேர். ருடு பைரவர் ரிஷப வாகனம், சிவபெருமானுடைய ரிஷபத்தை வாகனமாக கொண்டுள்ளார். அங்குசன் மான்பழு கத்தி கபால ஹஸ்தத்தோடு இருக்கக்கூடிய பைரவர். 3 ஜென்மாக்களை தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான சாப பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பைரவர். ஜாதகத்தில் திருமண தடைகள்லாம் இருந்தால் நிவர்த்தி செய்யக்கூடிய பைரவர். கணவன் மனைவி அன்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய பைரவர். அதே போல் ஜாதகத்தில் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சூரிய தசை சூரிய புத்தி நடப்பவர்களும் இந்த பைரவரை வழிபாடு செய்தால் எல்லா விதமான சௌபாகியங்களும் அவருக்கு கிடைக்கும், சீக்கிரத்தில் திருமணம் நடக்கும், அதே போல் குடும்பம் அன்யோன்யம் கிடைக்கக்கூடிய பைரவர். குரோதன பைரவர் கருட பகவானின் வாகனத்தை கொண்டுள்ளார். சங்கு சக்கரம் கதாயுதம் கபாலஹஸ்தத்தோடு இருக்கக்கூடிய பைரவர். எல்லா விதமான கடன் தொல்லைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பைரவர். செல்வ செழிப்பை அருளக்கூடிய பைரவர். தீய கனவு தீய சவகாசங்கள்லாம் ஏற்படும் தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய பைரவர். லக்ஷ்மி கலத்தை கொடுக்கக்கூடிய பைரவர். தொழில் வியாபார அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய பைரவர். ரேவதி ஆசிரேசா நட்சத்திரத்தில் ஜனித்தவர்களாம் இந்த பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் அருள காத்து கொண்டிருக்கிறார். அதே போல விஷ ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய சர்ப்ப சாவல்ய தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பைரவர். புதன் தசை புதன் புத்தி நடப்பவர்கள் இந்த பைரவரை வழிபாடு செய்தால் எல்லா விதமான சம்பத்துகளும் கிடைக்கும். இமந்த பைரவர் குதிரை வாகனமாக கொண்டவர். கத்தி கேடயம் முசலம் என்று சொல்லக்கூடியது உலக்கை வாராகி கையில் இருக்கக்கூடிய உலக்கை கபால ஹஸ்தத்தோடு இருக்கக்கூடிய பைரவர். எல்லா விதமான திருஷ்டி தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பைரவர், அதாவது இக திருஷ்டி அகித திருஷ்டி கூர திருஷ்டி குடும்ப திருஷ்டி ஸ்நேக திருஷ்டி பந்துமித்திர திருஷ்டி வியாபார திருஷ்டி என்று சொல்லக்கூடிய இந்த எல்லா விதமான திருஷ்டி தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பைரவர். கல்லடி பட்டாலும் பண்ணலாம் கண்ணடி படக்கூடாது அந்த விதமான திருஷ்டி தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பைரவர். அஸ்வினி மகம் மூட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும்
கேது தசை ஏறு புத்தி நடப்பவர்கள் இந்த பைரவரை வழிபாடு செய்தால் எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய பைரவர். கபால பைரவர் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானத்தை யானையை வாகனமாக கொண்டவர். சக்தி ஆயுதம் வஜ்ராயுதம் கத்தி கபால ஹஸ்தத்தோடு இருக்கக்கூடிய பைரவர். ஜனவசியம் ராஜ்யவசியம் ரெண்டையும் அல்லக்கூடிய பைரவர். அதாவது தொழில் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய பைரவர். அரசாங்கத்தால் அனுகூலம் அடைகிறதுக்கும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பைரவர். பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சுக்கர தசை சுக்கர புத்தி நடப்பவர்களும் இந்த பைரவரை வழிபாடு செய்தால் ஜனவசியமும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பைரவர். லக்ஷ்மி கடகாட்சத்தை கொடுக்கக்கூடிய பைரவர். சிம்மத்தை வாகனமாக கொண்டவர். கத்தி பத்மம் என்று சொல்லக்கூடிய தாமரைப்பூ துசூலம் கபால ஹஸ்தத்தோடு இருக்கக்கூடிய பைரவர். நம்ம தேகத்தில் இருதய நுரையீரல் இந்த முடக்குவாதங்கள்லாம் சொல்லக்கூடிய இந்த வியாதிகள்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய பைரவர். வம்ச அபிவிருத்தி குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய பைரவர். விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் குருதசை குரு புத்தி நடப்பவர்களும் இந்த பைரவரை வழிபாடு செய்தால் வம்ச அபிவிருத்தி ஏற்படும். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இருதய நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள்லாம் இருந்தால் நிவர்த்தி செய்யக்கூடிய பைரவர். நாயை வாகனமாக கொண்டவர் இவர் தான் காலபைரவர் நாமதேயம். இவருக்கு தான் பத்து திருக்கரங்களோட இருக்கக்கூடிய பைரவர். ஒரு மனிதன் பூமியில் ஜனனம் எடுத்தானா ஜீவமூர்த்தியும் உக்ரமூர்த்தியும் வேதமூர்த்தியும் காலமூர்த்தியும் மகாமூர்த்தின்னு அஞ்சு விதமான அபமூர்த்தி தோஷங்கள் ஏற்படும். இந்த அஞ்சு விதமான அபமூர்த்தி தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பைரவர். கண்டங்கள் விபத்துகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பைரவர். இந்த பைரவர் வந்து அனுசம் பூஷம் உத்திர புரட்டபதா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சுவாதி ஆருத்ரா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ராகு தசை சனி தசை நடப்பவர்களும் இந்த வைரவர் வழிபாடு செய்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பீடைகளையும் அஷ்டம சனி சப்த சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய பீடைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வைரவர். எல்லா விதமான சத்ரு உபாதைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வைரவர். இந்த எட்டு பைரவர்களும் இங்கே சரபசூலிய மேலைக்கு காவலாக இருக்கிறார்கள். இந்த எட்டு பைரவர்களுமே பாலரூபம். பொதுவாக பைரவருக்கு தீர்க்கதம்சம்னு பேர். கோரப்பள்ளி இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எட்டு பைரவர்களும் பால ரூபமாக அம்பாளுக்கு காவல் காக்கிறதால அவர்கள் அந்த கோரப்பல் கிடையாது. சாந்த சொல்பமாக இருக்கக்கூடிய பைரவர். பிரதி தேய்புற அட்ட வெண்ணிக்கு சாயங்காலம் 5 மணி அளவில் அட்ட பைரவர்களுக்கும் மூலமந்திர ஜப கோபங்கள்லாம் சிறப்பான முறையில் நடக்கும். வாராகி அம்மனை பற்றி கொஞ்சம் நம்மளுடைய ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இங்கே சிம்மாருட வாராகி அம்பாள் அருளாட்சி புரிகிறார். பொதுவாக வாராகியானவர் நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், நல்ல புத்தி நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடியவர். அதே போல் இந்த புள்ளி சூன்யம் ஏவர் சொல்லக்கூடிய சத்ரு உபாதைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வாராகி அம்பாளானவர். சப்த மாத்திரங்களிலே அசுரர்களை சிங்காரம் செய்யும் பொழுது சுருணி துர்கா அம்பிகைக்கு படை தளபதியாக அம்பாளின் சுருணி மகாகல்பத்தில் பஞ்சமாபரணத்தில் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த வாராகி அம்பாளானவர். நமது ஆலயத்திலே சிம்மாருட வாராகியாக எப்படி சுருணி துர்கை சிம்ம வாகனத்தில் 18 திருக்கர்களுடைய அருளாட்சி புரிகிறாரோ அவருடைய தங்கை தளபதியாக இருக்கக்கூடிய இந்த வாராகி அம்பாளானவர் அதே சிம்ம வாகனத்தில் இங்கே 4 திருக்கரங்களோடு அருளாட்சி புரிந்து வருகிறார். பிரதி வளர்பிறை பஞ்சமி என்று அம்பாளுக்கு விசேஷமான முறையில் அபிஷேக ஆராதனைகள்லாம் இங்கே நடைபெற்று வருகிறது. ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். எவ்வளோ பெரிய கட்டங்கள் இருந்தாலும் ஆபத்துகள் கண்டங்கள் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய பைரவர். அதாவது வாராகி உபாசனை செய்பவர்களிடம் வாக்குவாதமே செய்யக்கூடாது என்பது ஒரு பழமொழி. எங்கும் எரிய கிரிகள் பொடிபட என் பகைவர் அங்கம் பிளந்திட விண்மின் கிழிந்திட கடல்கள் ஆழ்த்தலிருந்து சுவரிட சூடத்தை போக விட்டு சிங்கத்தின் மீது வருவார் வாராகி என் சிவசக்தியே.
மங்களம் என்ற சொல்லுக்கே கல்யாணம் என்று பெயர். மங்களம் என்றாலே கல்யாணம் என்று பெயர். பொதுவாக எல்லாருமே நம்ம ஒரு தவறுதலான புரிதல் கொண்டிருந்தோம்னா, சனி பகவான் என்றால் கெட்டவர், தீயது செய்யக்கூடியவர், அவர் ஆலயத்துக்கு சென்று பிரசாதம் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு பல நம்பிக்கைகள் ஒன்று ஒன்றா இருந்துகிட்டு இருக்கு. பொதுவாகவே சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர், தீமை செய்ய மாட்டார். அந்த தீமை காலகட்டங்கள் வரும் பொழுது, இப்போ இந்த மார்கழி மாதம் சனி பகவானவர் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். மகர ராசியினர்கள்லாம் இது ஜென்ம சனி, அதாவது ஏழை சனியில இரண்டாவது சனின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனியாக இருக்கிறார். அடுத்ததாக கும்ப ராசிக்கு விரய சனி. இதில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள்னு பார்த்தால் மிதுன ராசி. அஷ்டமத்தில் சனி பகவான் வரும் பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள், விபத்துகள், வீண் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அமைகிறது. கடகராசி சப்தம கண்டக சனின்னு பேர். தேக ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். ஏனைய ராசிகளுக்கெல்லாம் நற்பலன்களை செய்யக்கூடியவர் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய மகரம், விரய சனி என்று சொல்லக்கூடிய கும்பராசி, அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி, கண்ட சனி என்று சொல்லக்கூடிய கடகராசி. இந்த நான்கு ராசிக்காரர்களும் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து ஒரு சனிக்கிழமையில் சாயரட்ச வேளையில் எள்ளு தீபமிட்டு மந்தாதேவி தேட்டாதேவி சமேத மங்கள சனி பகவான். மங்கள சனி பகவான்னா ரெண்டு மனைவியோடு இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். ரெண்டு மனைவி கூட இருந்து மங்களத்தை அருளக்கூடியதால் இவர் மங்கள சனீஸ்வரன் பேர். இந்த மங்கள சனீஸ்வர பகவானின் அபிஷேகம் செய்து எள்ளு சாதம் செய்து விநியோகம் செய்யும் பொழுது சனி பகவானின் தாக்கங்கள் குறைந்து நன்மைகள் மென்மேலும் வளர்ச்சியடையும். சனி பகவான் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களும் இடைஞ்சல்களும் நிவர்த்தி செய்து சனி பகவானின் அருளை பெற இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து சனி பகவானின் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு திலானம் என்று சொல்லக்கூடிய எள்ளு சாதம் அன்னதானம் செய்து எல்லா விதமான வாழ்க்கையில் சௌபாகியங்களையும் பெற பிரார்த்திக்கிறேன்.